ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கிட்டில் அமுச்சு விட்ருந்தாங்க. அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணாங்கன்றத வாய்ஸ் மெசேஜாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபாலோ பண்ண இந்த மூணு ஜூஸை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக வந்து இது ரியலாக ரீசண்டாக ஒரு 3 மந்த் பிஃபோர் நடந்த ஒரு உண்மை. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம், எஸ்பி ஆரி கிரியேட்டிவ்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை வந்து இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஆன்லைன் கிளாஸு உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஆரி ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லி தந்துட்டுருக்காங்க. இது வந்து இப்போது நீங்கள் ப்ரெக்னென்சியாக இருக்கிற டைம்லலாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு, உங்க மைண்டை டைவர்ட் பண்ணி ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அட் தி சேம் டைம் நீங்க இதை வச்சு நெக்ஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க போய் அந்த லிங்கை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு ஜிபேவோ ஃபோன்பேவோ 59 ரூபா கொடுத்து பே பண்ணிக்கிட்டிங்கன்னா என்னோடய ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நம்ம சேனல் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனில் 59 ரூபா கொடுத்து பே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என் ஃபோன் நம்பர் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன பண்ணலாம், அதாவது பீரியடான மொதல் நாள்லேருந்து என்னென்ன ஃபாலோ பண்ணலான்றதை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பீரியடான அன்னைக்கு வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாயந்தரம் ஆகிட்டிங்கன்னா அன்னைக்கு விட்டுருங்க, நைட்டுக்கு ஆனாலும் விட்டுருங்க, ஒரு காலையில் 11 மணி அந்த மாதிரி ரேஞ்சில் ஆனாலும் வந்து விட்டுருங்க. ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விடிகாலம் அதுதான் கணக்கு. காலையில் ஏர்லி மார்னிங் 4 to 6 அந்த வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க பாருங்க, அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து முத நாள் நைட்டு பீரியட் ஆனாலும் சரி, இந்த 6 மணிக்குள்ளே 7-8 மணிக்குள்ளே நீங்கள் ஆயிட்டீங்கனால் நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை முத நாள் நைட் ஆனாலும் அடுத்த நாள் காலையில் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது நல்ல மலவேம்பா நீங்கள் வந்து பறிச்சு வந்துடுங்க. மலவேம்பை எடுத்து நல்லா ஒரு கைப்பிடி ஒரு உள்ளங்கை வரைய நல்லா அள்ளி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அம்மியில் அரைச்சா இன்னும் பெட்ரு. மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா ஃபில்டர் பண்ணால் ஒரு 1/2 glass 1/4 glass 3/4 glass ஜூஸ் மாதிரி வரும். அந்த ஜூஸை கிழக்கமாக பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க கையால் குடிச்சிருங்க. மாமியாரோ அம்மாவோ கொடுக்க வச்சு நீங்கள் குடிச்சிருங்க. இல்லைனா உங்கள் ஹஸ்பண்ட் கையாலே கூட குடிக்கலாம். பெரியவங்க இல்லை தனியாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் சொல்ல வரேன். அப்போ வந்து நீங்கள் வந்து குளிச்சிருங்க, காலையிலே குளிச்சிருங்க, தலையோடு குளிச்சிருங்க. ஒரு மாதிரி அந்த சொன்னன்னு இருக்கும் பாருங்கள் தலை, அந்த ஈரத்தலையோட அதாவது எது சாமிகிட்ட வேணாலும் ஈரத்தலையோட வேணுனால் ரொம்ப அதுக்கு பவர் அதிகம். ஸோ அதனால் நல்லா கொஞ்சம் சொன்னன்னு இருக்கிற மாதிரியே வந்து தலையில் வேடு கட்டாமல் ஒரு லூசிதாக விட்டு ஒரு பேண்ட் மட்டும் போட்டுட்டு கிழக்கமாக நின்று மனசார உங்கள் குலதெய்வத்தையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாமியோ வேண்டி எனக்கு வந்து இந்த மாதமே குழந்தை தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வேண்டி நல்ல மனசார கும்பிட்டு உங்கள் கிழக்கமாக நின்று உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்க கையால் வாங்கி அதை மலமலன்னு குடிச்சிருங்க. ரொம்பவே கசக்கும், ரொம்ப ரொம்ப கசக்கும், இருந்தாலும் பரவாயில்ல குடிச்சிருங்க. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸு. ஸோ இது எத்தனை நாளைக்கு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பீரியட் ஆனால் 3 நாள் செய்யணும். முத நாள் நைட் ஆகிட்டு அது கணக்கை விட்டுருங்க, ஏர்லி மார்னிங். ஸோ முத நாள் காலையில், அடுத்த நாள் காலையில், அதுக்கு அடுத்த நாள் காலையில் 3 நாள் தொடர்ந்து இந்த 1/2 glass இதே மாதிரி கிழக்கமாக நின்று பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் குடிக்கணும். ஸோ இந்த 3 நாள் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா இது வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்னால் உங்கள் கர்ப்பை போய் ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். சின்ன சின்ன நீர்க்கட்டி இருந்தாலும் கிளியராக வந்துடும். மற்றபடி என்ன காரணம்னே தெரிலன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்குலாம் இந்த வேப்பந்தலை ஜூஸ் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ இதை 3 நாள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து கிராம்பு வாட்டர். கிராம்பு வாட்டர் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு எடுத்துக்கோங்க, ஒரு 2 gram 3 gram போதும். அந்த கிராம்பை ஒரு கரெக்டாக 1 glass தண்ணியில் போட்டுருங்க. போட்டு நல்லா கொதிக்க வைங்க. அது வந்து ஒரு 1/4 glass 1/2 glass சுன்ற அளவு, 1/4 glass கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 பதம் வந்து குறையணும். 1 glass தண்ணி 1/4 glass ஆகணும், 1/4 glass தண்ணி 1/2 glass ஆகணும். எவ்வளோ குடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1/4 glass நீங்கள் குடிக்கலாம். ஸோ அந்த இது வந்து நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மொதல் 3 நாள் வேப்பந்தலை ஜூஸ் குடிக்கிற பாருங்க, அதை விட்டுருங்க. 4th நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கிராம்பு வாட்டர் எப்போ குடிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் குடிங்க. நீங்கள் வெறும் வயிற்றுல தான் குடிக்கணும் அப்படின்றது கிடையாது.
நீங்கள் ஒரு 10 மணி அது மாதிரி போல, அதாவது 11 மணிக்கு ஒரு சில பேர் காஃபி டீ குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ காலையில் குடிக்கிறதுனா கூட குடிக்கலாம், காஃபி டீக்கு பதிலாக இந்த கிராம்பு வாட்டர் குடிக்கலாம். ஸோ கிராம்பு வாட்டர் 11 மணிக்கு நீங்கள் குடிக்கிறீங்கன்னா அதில் வந்து எந்த ஒரு தேனோ உப்போ கலக்காதீங்க, வெறும் கிராம்பு மட்டும் கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி குறையிற வரைக்கும் கொதிக்க வச்சு ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் குடிங்க காலையில் 11 மணிக்கு இந்த டயட்டு. ஸோ இது எதுக்காக இந்த கிராம்பு வாட்டர் நீங்கள் குடிக்கணும்னா, உங்களுக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கும். ஒரு சில பேருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, கருத்தரிக்க வாய்ப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் நடக்கிற டேட்டே அவங்களுக்கு தெரியாது. ஸோ கரெக்டான ஓவுலேஷன் நடக்காது அந்த தேதியில். ஸோ கரெக்டான தேதியில் கரெக்டான கருமுட்டை வளர்ந்து வெடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கிராம்பு வாட்டர். காலையில் 11 மணிக்கு குடிங்க. ஓகே, அந்த 3 நாள் நீம் ஜூஸ் குடிக்கிறீங்க பாருங்க, வேப்பந்தலை ஜூஸ் அதை விட்டுருங்க, அடுத்த 4வது நாள் வந்து சொல்கிறேன். சரி, இந்த கிராம்பு தண்ணி எவ்வளோ நாள் குடிக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். கரெக்டாக 10 நாள். ஓகே, உங்கள் பீரியடான டேட்லேருந்து கணக்கு வச்சுக்கோங்க. உங்கள் பீரியடான டேட்லேருந்து 10 நாள்னா அப்போ நீங்கள் வந்து 3 நாள் வந்து நீம் ஜூஸ் குடிச்சிடுறீங்க, அப்புறம் 1 வாரம் தான் கிராம்பு தண்ணி குடிக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் பீரியடான டேட்டு 1ஆம் தேதினா 1, 2, 3 நீம் ஜூஸ் குடிச்சிடுவீங்க. 4, 5, 6, 7 நாள் மட்டும் நீங்கள் வந்து கிராம்பு தண்ணி குடிக்கணும், 1 வீக் குடிக்கணும் கிராம்பு தண்ணி. அப்புறம் உங்களுக்கு ஓவுலேஷன் கரெக்டாக நடந்துடும். ஓவுலேஷன் டைம்லேயோ ஓவுலேஷன் ஆஃப்டரோ நீங்கள் குடிக்க வேண்டாம். ஓகே, இது ஒரு சைடு ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எதனால் கிராம்பு தண்ணி அதுக்கப்புறம் குடிக்கக்கூடாதுன்னா, உங்களுக்கு வந்து பீரியடு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெந்தய டீ. ஸோ இது வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டடுன்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் வெந்தய டீ பற்றி வந்து இந்த வீடியோவில் நீங்கள் போடவே மாட்டேங்கிறீங்க, எதனால் இவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறீங்க, வெந்தய டீ பற்றி ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பர்சனலாக வெந்தய டீ வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் நான் சொல்லலை. ஸோ நம்ம சேனலில் எல்லாமே நடந்ததை வச்சு தான் வந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம், நம்மளுக்கோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கோ. ஸோ நடந்த உண்மையை தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெந்தய டீன்றது வந்து வெயிட் லாஸ்க்கு ஒரு பெஸ்ட் டிப்ஸ், ஸோ நான் அதை சொல்லுவேன். ஆனால் ப்ரெக்னென்சிக்கு வந்து எனக்கு மனசுக்கு வந்து அது ஒப்பாத ஒரு விஷயம். ஏன்னா வெந்தய டீ ஃபாலோ பண்ணி வந்து யாரும் ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி என்கிட்ட சொல்லலை, எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் நான் கேட்டுட்டேன். ஸோ அதனால் நம்ம சேனலில் போடாததுக்கான காரணம், ஏன்னா நிறைய பேர் நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால தான் சரி ஓகே இந்த வெந்தய டீ எப்போ எடுத்துக்கலாம், எனக்கு வந்து வெந்தய டீ நம்பிக்கை இருக்குது, எனக்கு வந்து எடுத்துக்கணும்னு தோணுது சிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகன்னு சொல்லி வச்சுக்கோங்க, மற்றவங்களும் வெந்தய டீ குடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து வெந்தயம் ஒரு கரெக்டாக ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரொம்பலாம் வேணாம், ஒரு 10 வெந்தயம் நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு பொடியாக்கிக்கோங்க, அதை ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு ஒரு 1/2 கிளாஸாக மாறினதுக்கப்புறம் ஹனி தேன் இருக்குது பாருங்கள், அந்த தேன் கடையில் வாங்குகிற தேனாக இருக்கக்கூடாது. நம்ம கிராமத்து சைடெலாம் வந்து அடித்த தேன் இருக்கும் பாருங்கள், அவங்கள்ட்ருந்து வாங்கிட்டு வாங்க. அதுலேயும் வந்து 2 வகையான தேன் இருக்குது, இயற்கையாக வளர்கிற தேன் கூடுல உள்ள தேன் வேற, நம்ம வந்து செயற்கையாக வந்து நம்ம கட்டி தேன் பூச்சியை வர வச்சு கட்டுவோம், 2 விதமாக இருக்குது. எனக்கு அந்தளவு அது டீட்டெயில் தெரியல, தேன் கூடை பற்றி சொல்கிறேன். ஸோ அந்த தேன்லேயும் வந்து இயற்கையாக வளர்ந்து இருக்கும் பாருங்கள், அந்த தேன் கேட்டு அந்த தேனை ஆட் பண்ணி குடிங்க. நம்ம கடையில் வாங்குற தேன்லாம் வந்து வெறும் சர்க்கரை பாகு தான், சர்க்கரை எந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ப்ரெக்னன்சி அஃபெக்ட் பண்ணும், அதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ ஹனி சேர்த்து தேன் சேர்த்து அந்த வெந்தய தண்ணியில் 1/2 கிளாஸ் சேர்த்து காலையில் டீக்கு பதிலாகவோ காஃபிக்கு பதிலாகவோ நீங்கள் குடிங்க. இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் நிறையா பேர் வந்து என்கிட்ட வந்து ப்ரிஃபர் பண்ணி கேட்டாங்க, வெந்தய டீ ஏன் இது பண்ண மாட்டேங்கிறீங்கன்ட்டு. ஓகே, அது குடிங்க. ஸோ எவ்வளோ நாள் குடிக்கலான்னு பார்த்தா, அதுவும் வந்து கரெக்டாக 7 முறை மட்டும் குடிங்க, 7 நாள் மட்டும் குடிங்க. தயவு செஞ்சு ஆஃப்டர் ஓவுலேஷன் வெந்தய டீ ப்ரிஃபர் பண்ண வேண்டாம், இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். ஓவுலேஷன் முன்னாடி வரைக்கும் இந்த வெந்தய டீ, கிராம்பு வாட்டர், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீம் ஜூஸ், 3 நாள் தான் இந்த இதை மொதல் 10 நாள், மொத்தத்தில் 10 நாள் தான் கணக்குக்கு வரும். ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக 1.5 மாதத்துலேயே உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆவீங்க. இன்கேஸ் வந்து எனக்கு அந்த மாதம் வந்து வந்துருச்சு, எனக்கு பீரியட் ஆகிட்டேன் அப்படின்னா கரெக்டாக 3 மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த மாதத்தில் பீரியடான டேட்லேருந்து 3 நாள் நீம் ஜூஸு, 7 நாள் வந்து 11 மணிக்கு வெந்தய டீ, காலையில் காலையில் வெந்தய டீ, 11 மணிக்கு வந்து கிராம்பு தண்ணி,
இதை அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நைட்லாம் எதுவும் வேணாம், இந்த ஒரு இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கிராம்புலாம் வந்து ரொம்ப சூடு, ரெண்டு வாட்டியில் நீங்கள் குடிச்சிடாதீங்க, அப்படியே சூட்டை கிளப்பி விட்டுரும், பாடி ஃபுல்லாக ஹீட் ஆகிடும். ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த வெந்தய டீ நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து மோஸ்ட் அதுக்காக வந்து இந்த வெந்தய டீ நான் ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக எண்ணி மூணே மாதத்தில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க, இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.